அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கள்வனை போல் கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தில் கண்டதினாமரியே குறையன்னை வழியில் பாடுகளை தாங்குவோம். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா வியாகுலங்களை சுமந்த வீரத்தாய், ஜேசுவோடு மனுக்குலத்தை மீட்க துன்பங்களை அனுபவித்த வியாகுலத்தாய், பாலகனை பெற்றெடுத்த நாளில் இருந்து இன்பக் கனவுகளையே கண்டு மகிழ வேண்டிய தாயுள்ளம் துன்பக் கனவுகளின் காட்சிகளிலே துயரம் காண்டது. இன்பத்திலே துன்பத்தின் சாயல் படிந்திருப்பதை நாமும் உணர முடிகிறது. மணிமுடி தாங்கிய மூவேந்தர்கள் தன் மகனை மண்டியிட்டதைக் கண்டு உள்ளத்திலே பேருவகை கொண்ட அன்னை மரியாள் ஏரோது அரக்கனின் ஆணையை கேட்டு அஞ்சி எகிப்துக்கு நள்ளிரவிலே ஓடிய போது துன்பத்திலே மிதந்தாள். இவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என ஜூத மக்கள் வாழ்த்திய போது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தாள் அன்னை மரியாள். ஆனால் ஜூதர்கள் தன் மகனை கொல்லத் தேடுகிறார்கள் என அறிந்த போது கொஞ்சம் கொஞ்சமாக கல்வாரியை காண ஆரம்பித்தாள். கரங்களையும் கால்களையும் சேர்த்து கரைந்த ஆணிகள் ஒவ்வொன்றும் அவளது இருதயத்தை ஊடுருவிய கூரம்புகளாய் காட்சி தந்தன. சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்ற அநியாய தீர்ப்பு, ஜூதாசின் வஞ்சக முத்தம், பேதுருவின் மறுதளிப்பு, கயவரின் கேலி குரல்கள், கசையடிகள் யாவும் அன்னையின் உள்ளத்தை குத்தி காயப்படுத்தின. சிலுவை மரத்தடியில் நின்று கொண்டிருந்த வியாகுலத்தாய் மீட்பர் அர்ப்பணிக்கும் பலிப்பொருளை உடன் சேர்த்து ஒப்புக்கொடுக்கும் அன்னையாய் வெற்றியுடன் தோற்றமளித்தாள். தாயின் வேதனைகளை எண்ணும் போது எங்கள் இதயங்களும் வெடிக்கின்றன. ஒருவனது இன்பத்தில் அல்ல, அவனது துன்பத்தில் அவனோடு பங்கு கொள்வதில் தான் மனிதத்தன்மை அதிகம் அடங்கியுள்ளது. மகிழ்வாரோடு மகிழ்வதில் அல்ல, மாறாக அழுவாரோடு அழுவதில்தான் மனிதப் பண்பு அதிகமாக பிரதிபலிக்கிறது. தாயின் வியாகுலங்களிலே அவளுடன் சேர்ந்து நெஞ்சுருகுவோர் அவளது வெற்றி வாழ்விலும் அவளுடன் பங்கு பெறுவர். துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றியின் முன்னோடிகள் என எண்ணி பாடுகள் அனைத்தையும் தாங்குவோம். இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அன்னை மரியாள் அனுபவித்த வியாகுலங்களையும் எங்களுடைய மனதிலே இருத்து சிந்தித்து வாழ்வு பெற கன்றே புறப்படுவோம். திருமண பந்தியில் தனி ரசமே அன்று அருளிய திருமகனே, திருமண பந்தியில் தனி ரசமே அன்று அருளிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திடக் கண்டதினா வியாகுல மாமரியே. Yeah.